ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வீட்டிலேயே ஒரு பத்து ரூபா செலவில் வந்து நம்ம ஹேர் ஸ்ப்ரே அதாவது ஹேர் ஸ்ப்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி களை அதாவது வெளியே போயிட்டு வரும்போது முடி களைஞ்சிருக்கும் அந்த மாதிரி முடி கலையாமல் இருக்கிறதுக்காகவும் முடி வந்து நல்லா சாஃப்டாகவும் நம்ம தலைக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஈரப்பாக தான் இருக்கிறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்ப்ரே வந்து செய்ய போகிறோம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற ஜெல் வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்தோன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் கடைகளில் வந்து நமக்கு அறுபது ரூபா ஐம்பது ரூபா இல்லை ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே கிடைக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு ஜெல்லுக்கு ஒரு சின்ன டம்ளர் அதாவது இந்த சைஸ் டம்ளருக்கு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளெல்லாம் கிடைக்கிது ஆன்லைனில் கூட கிடைக்கும் ஆனால் ஆன்லைனில் விட நீங்கள் கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து சீப்பாக கிடைக்கும் இப்போ இதை டைரெக்டாக இதில் ஊற்றினா கொட்டிடும் அதனால் நான் இதை வந்து கிளாஸில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹேர் ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து கடையில் வாங்கினேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து இது நான் கடையில் வாங்கியிருக்கேன் ஆனால் இது வீட்டில் நமக்கு அவ்வளோ செல்லவில்லை ஆனால் பாருங்கள் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது இது ரெண்டோட வேலையும் ஒரே வேலை தான் இது என்ன செய்தோ அதே தான் இதுவும் செய்யப்போது அதாவது நம்ம முடி வந்து பறக்காமல் நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக இது என்ன செய்தோ அதே தான் இதுவும் செய்யப்போது ஆனால் இது வந்து நம்ம கடையில் வாங்குறதுனால இதோட விலை வந்து ரொம்பவே ஜாஸ்தி அதே இது நம்மளே செய்யும் போது ரேட் ரொம்ப கம்மி ஏன்னா தேங்காய்னால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் தண்ணியும் இருக்கும் அலோவேரா ஜெல் மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம் இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் ஆனால் என்னோட முடி பார்த்திங்கன்னா சுருட்ட முடி தான் அதனால எனக்கு எப்பவுமே வந்து முடி கலையிற ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அதில் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு வாட்டி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம லைட்டாக சீப்பை வச்சு மேலே சீவி விட்டாலே போதும் இப்போ சீவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாமே வந்து நல்லா அமுங்கி சாஃப்ட்டாக ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ட்ராவல் டைமில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முடி வந்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பறக்கும் பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்ப்ரே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் பாய்ஸ் கூட கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி முடி பறக்கிற ப்ராப்ளம் இருக்கும் முடி பறக்கிற ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நல்ல நம்ம முடியில் வந்து ஈரத்தன்மை இல்லைனா டீஹைட்ரேட் ஆயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் முன்னாடி மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி ஜடா போட்டிருப்போம் இல்லைன்னா போனீட்டாயில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதுலேயும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு வாட்டி சீவி விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா அப்படியே முடி வந்து சா அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ